சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை மாவட்டம் உடையம்பாளையம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி மாணிக்கம் தலைமையில் இளைஞர் எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் கரிகாலன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500 மேற்பட்ட பெண்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழன், திராவிடமணி, ராமச்சந்திரன், ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். தமிழகம் எங்கும் கிராமங்கள் தோறும் மகளிர் எழுச்சி, மக்கள் மீட்சி, மனுநூலை விளக்கும் கருத்து பரப்பு இயக்கம் எழுச்சித்தமிழுடைய ஆணைக்கிணங்க கோவை மாவட்டத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். மனுநூலை தடை செய்ய வேண்டும். பெண்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்துக்கே எதிரான, மனித உரிமைகளுக்கு எதிரான மனுநூலை, மனுஸ்மிருதியை தடை செய்ய வேண்டும் என்று இந்த கருத்து பரப்பு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கோவை மாநகர மாவட்டம் முழுவதும் வீடுதோறும் கடைகள் தோறும் பார்க்கின்ற இடங்களெல்லாம், திரும்புகின்ற இடங்களெல்லாம், மக்கள் கூடுகின்ற இடங்களிலெல்லாம் இந்த கருத்து பரப்பு இயக்கத்தின் சார்பிலே மனுநூலை விளக்கும் துண்டறிக்கைகளை கொடுத்து மனுநூலை தடை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு இந்த பகுதியிலே கருத்து பரப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எழுச்சி தமிழருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அகில பாரத அனுமன் சேவா நிறுவனர் ஸ்ரீதரன் மீதும் சமூக வலைதளம் மூலமாக சாதி மத கலவரத்தை தூண்டும் பத்மஜா முருகையன் என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலாடுதுறை நாடாளுமன்ற செயலாளர் கதிர் வளவன், மண்டல செயலாளர் வேலு குணவேந்தன், ஒன்றிய பொறுப்பாளர் மோகன் குமார், அன்பு செல்வன், பெருவழுதி ரியாஸ்கான் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் ஒன்றிய முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏழை மாணவர்களுக்கு சட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. கம்மாபுரம் ஒன்றியம் சாத்தப்பாடி கிராமத்தில் முற்போக்கு மாணவர் கழக ஒன்றிய துணை அமைப்பாளர் கோடி சுந்தரம் தலைமையில் 30 மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய அமைப்பாளர் சிறுத்தை ஜீவா கலந்து கொண்டு 30 மாணவர்களுக்கு புத்தாடைகளை வழங்கினார். இதில் தர்மநல்லூர் ராம்பளவன், கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ஜவஹர் சுபாஷ், கடலூர் நகர துணை செயலாளர் செங்கதிர், மாவட்ட அமைப்பாளர் தூயவன், மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனஸ்ட் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் நகர செயலாளர்கள் செந்தில், ராஜதுரை, தாஸ், சேவல், ஜெயக்குமார், விஜயன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்தும் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீதும் அவதூறு பரப்புவோர் மீது கடலூர் மாவட்ட காவல் நிலையங்களில் புகார் கொடுத்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத கடலூர் மாவட்ட காவல்துறையை கண்டித்து விரைவில் கட்சியின் சார்பில் கடலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று கடலூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி அவதூறாக பேசுவது குறித்து
புகார் கொடுத்துருந்தோம். இதுவரை எந்த காரணங்களிலும் எஃப்ஐஆர் போட்டு அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே குறைந்தபட்சம் அவர்களது இணையதள கணக்குகளையாவது முடக்க வேண்டும் என்றும் நாம் கேட்டுக்கொண்டோம். அதையும் செய்யவில்லை. எனவே விரைவில் உடனடியாக இதுபோன்ற விடுதலை சிந்தனை கட்சியின் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை